ஹலோ எரிவான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு ஆனால் இந்த லட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லட்டு இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம பூந்தி பொறிக்க வேணாம் நெய் இல்லை எண்ணெய் அதிகமாக கூட சேர்க்க தேவையில்லை ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிப்பியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரத்துக்கு அதை நான் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம வடைக்கு எப்படி மாவு அரைப்போம் மசால் வடைக்கெலாம் அது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இரும்பு கடாய்தான் எடுத்துருக்கேன் எப்போவுமே நான் தான் எடுப்பேன் அது தான் எடுத்துருக்கேன் இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான நெய் சேர்த்துக்கலாம் இதில் நான் நெய் மட்டும்தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் செய்கிற டேஸ்ட் வரணும் அப்படின்னா வெறும் ரெண்டு ஸ்பூன் மட்டும் என் நெய் சேர்த்தா போதும் ஸோ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குங்க இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இதாக கலந்துக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் நான் சொல்கிற ஸ்டேஜ் வந்து அந்த லட்டு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷமாவது இதை நம்ம நம்ம க நல்லா கலந்து விடணும் ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி கட்டி மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துடும் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா நம்ம கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வந்துட்டு ஆற வச்சுக்கணும் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம இதை நல்லா பொடியாக செஞ்சுட்டு வந்துடலாம் ஸோ இதை ஆறட்டும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும் ஸோ இது கொஞ்சம் பட்ஜெட் ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு இதுக்கு கொ கரெக்டாக இருக்கும் மைல் டேஸ்ட்டில் கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றரை ச ஒன்றரை கப் அளவுக்கு கூட சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் அதில் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க இந்த சக்கரை பாகு நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக நுர நொறையாக வந்து அது இன்னும் திக்காகி இன்னும் நல்லா வெள்ளையாக வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் இப்படி கையில் தொட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும் ஸோ இதுதான் ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே அடியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்டி பிடிச்சிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னொரு பேக் சைடில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கண்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி வந்துட்டு ஈஸியான ரெசிபி தான் யார் வேணாலும் பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுடர் பண்ண அந்த கடலை பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போது சைடில் நான் முந்திரி பருப்பு அந்த திராட்சை இது ரெண்டையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கப்புற சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா கலந்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா நான் கலந்து வ சாரி வறுத்து வச்சுருக்கேன் வறுத்துட்டதுக்கப்புறமா இது நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பவுலில் நான் வச்சுக்கிறேன் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம் நம்மளுக்கு லட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எண்ணெய் காய வச்சு பூந்தியை பொரித்து அதுக்கப்புறமா அதை வந்துட்டு பாக்கு செஞ்சு அதில் ஊற வச்சு செய்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் அண்ட் இந்த லட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட்லேயும் முடிஞ்சிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைமும் நல்லாவே சேவ் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லட்டும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷாம்லாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன் அனைவரைக்கும் அட்வான்ஸ் இனியன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ